வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழா. என்னோட பேர் சசிகுமார். ஸோ நேற்று பார்த்தோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டே வந்து ஓரளவுக்கு பெரிய ஒரு கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷிபு இனு பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா பெரிய கிராஷ் வந்து சந்திச்சுது. ஸோ இதுக்கான ரீசன் என்ன, நெக்ஸ்ட் கிராஷ் இருக்கா இல்லையா, ஸோ இதோட மூவ் எப்படி இருக்க போகுது, அண்ட் ஒரு சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஷிபு இனு ஹோல்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நேற்று நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஷிபு வந்து நெக்ஸ்ட் மூவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நடந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மை ப்ரெடிக்ஷன் வாஸ், அதாவது நான் அந்த வீடியோவில் சொன்னது ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமா நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், 7K மேலேயும் தாண்டி போக போது இது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் இன்ஸ்டண்டாக தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய டெலகிராம் சேனலில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய சிக்னல்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஷிபோடைய நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில நியூஸஸ் ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஷிபோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அகைன் பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா டாஜ் காயினை ஃப்ளிப் பண்ணிட்டு முன்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு, ஒரு 8th பிளேஸ் வரைக்கும் வந்துச்சு ஓகேங்களா. டாட்டுமே வந்து கீழே தள்ளுச்சு. ஆனால் அகைன் பார்த்தீங்கன்னா டாஜ் காயின் வந்து இப்போ மேலே வந்துச்சு, மறுபடியும் வந்து ஷிபு கீழே வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஷிபோவும் டாஜும் வந்து அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்துட்டு டாஜ் காயின் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டாஜ் காயின் வந்து இப்போ பம்பில் இருக்குது, இதுவுமே நம்ம டெலகிராமில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஷிபு பார்த்தீங்கன்னா இப்போ 9th பிளேஸில் வந்துருச்சு. நிறைய வாட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் டாஜ் காயினோட கில்லர் தான் ஷிபு இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாஜ் காயினை வந்து கில் பண்ணிவிட்டு மேலே வந்து அகைன் போல்கோடா டாட்டையுமே பார்த்தீங்கன்னா கில் பண்ணி மேலே வந்துச்சு. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்துருச்சு சரிங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டாக இப்போ எவ்வளோ வந்துட்டு மார்க்கெட் கேப் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மோர் தென் பார்த்தீங்கன்னா 40 பில்லியன் மார்க்கெட் கேப் வந்து இருக்குது இப்போ வந்து ஷிபு இனுக்கு. ஸோ இந்த ஒரு ஃபேக்டான ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக நான் எடுத்து வச்சிருந்தேன். என்ன அப்படின்னா நிறைய டைம் நானே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான காயின்ஸ் வந்து லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுங்கள், லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுங்கன்ட்டு. ஏன் வந்து லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுங்க நான் சொல்கிறேன்னா, ஸோ அதோட வேல்யூ வந்து இங்கே உங்களுக்கு புரியும். ஸோ April 19th வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெறும் $2,400 வந்து பார்த்தீங்கன்னா ஷிபு வச்சிருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 26th அன்னைக்கு வந்து October 26th பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா $33,190. ஸோ அப்போ எவ்வளோ அப்படின்னா நம்ம ஊரும் வந்து படி பார்த்தீங்கன்னா 23 lakhs வந்து நம்ம இந்தியன் கரன்சி படி வரும் ஓகேங்களா. ஆனால் இன்னைக்கு நேற்று வந்து அவர் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. ஸோ இது வந்து இன்னைக்கான ஒர்த்து ஓகேங்களா, நேற்றுக்கான ஒர்த்து போட்டிருக்காரு. $58,000 வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவர் வந்து லாங் டேர்மாக ஹோல்டு பண்ணாரு அப்படின்ற ஒரே ரீசன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய லேக்ஸ் கணக்காக வந்து அவர் எயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஹோல்டு மட்டும் பண்ணுங்கள், அவசரப்பட்டு செல் பண்ணாதீங்க. ஏன்னா பேனிக் செல்லர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் அது மட்டும் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இல்லையா, டாஜ் காயினுக்கும் ஷிபுக்கும் வந்துட்டு ஃபைட் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நியூஸஸ் தான் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா டாஜ் காயினா ஷிபுவோ அப்படின்றது தான் இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. வேல் ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் பார்த்தீங்கன்னா ஷிபு இனு வந்து நியூ ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதோட ரெக்கார்டே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பிரேக் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 835,000 ப்ளஸ் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபுக்கு வந்து வந்துட்டாங்க. அண்ட் கரண்ட் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிடலாம் லைவ் ஆகி என்ன இருக்குது அப்படின்றத. கரண்ட் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 836,859 ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவருமே வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததாக டாப் 1K ETH வேலட் ஹோல்டிங் பண்ணுறவங்க இருக்காங்களே, ஸோ அவங்க கையில் பார்த்தீங்கன்னா 6.9 trillion ஷிபு இனு வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப வேல்யூ அதிகமாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது 940 million USDT வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து இதை பயங்கரமாக வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் தான், என்ன அப்படின்னா ஷிபு இனு இருக்கு இல்லையா, ஸோ இதோடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ராபின்வுட்டை விடவே ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் தான் வந்து லிஸ்டிங் அந்த ப்ராசஸ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஷிபு இந்த அளவுக்கு வந்து அளவுக்கு மூவே கொடுத்துருக்கு. அடுத்ததான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம், ஸோ இது எனக்கு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அடடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஜனவரி இருக்கு இல்லையா, ஸோ ஜனவரி இந்த இயர் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஷிபுவை ஒரு $1,000 அதாவது ஒரு 75,000 வரும் நினைக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து இதை பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி இதோட ஒர்த்து எவ்வளோ தெரியுமா, நீங்கள் வந்து பில்லியனியர். ஏன் அப்படின்னா $1.25 billion பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து இருந்திருக்கும். பட் நிறைய பேர் இது வாங்கியிருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. எத்தனை பேர் நீங்கள் வாங்கினீங்கன்னு தெரியல, யாராவது இப்படி வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் பில்லியனியராக தான் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஷிபு இன்னும் ஒரு பெரிய டிப்பை வந்து எடுத்துருந்துச்சு, நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு ரெட் கேண்டில் பார்க்கலாம், கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 மணி நேரமாக வந்துட்டு கீழே தான் விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 5,775, ஸோ இந்த ஒரு ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிபு இன்னும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே மூவ் ஆரம்பிச்சது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மேலே கீழேன்னு வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ மறுபடியும் மேல் நோக்கி வந்து எழுந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல சப்போர்ட் தான், ஏன்னா இந்த இடத்த வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சு இப்போ அகேன் மேலே போகுது. அதனால தான் அந்த லைன் உங்களுக்கு கிராஸ் லைன் போட்டோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷிபோடைய மூவ் இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். என்ன அப்படின்னு
பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பையிங் இருந்துச்சு அப்படின்னாலே கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து சேஃப் கிடையாது, இந்த மாதிரி வந்து சடனாக ஏறுறது பார்த்திங்கன்னா சேஃப் மூவே கிடையாது. கொஞ்சமாவது இப்படி கீழே வந்து மறுபடியும் இப்படி ஏறினா தான் வந்து சேஃப் மூவ், ஓகேங்களா. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை வந்து பார்ப்போம், நான் அது உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஒன் டே கேண்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஒன் டே கேண்டிலுக்கு வந்து மாற்றிட்டேன். நம்ம இந்த லைனை வந்து பார்க்கலாம், இந்த லைனில் பார்க்கலாம் இப்படியே வந்து அகெயின் இங்கே வந்து மேலே ஏறி இருக்கையா. ஸோ இந்த ஒரு இடத்த வந்து பேஸாக வச்சு அகெயின் வந்து பயங்கரமாக பம்பாயிருக்கு. அதுக்கப்புறம் ஆல் டைம் இங்கே ஒரு ஹையை வந்து ரீச் பண்ணிச்சு, ஓகேங்களா. அப்போ ஒரு ஹை ரீச் பண்ணிச்சு, இந்த டைமில் தான் நம்ம வீடியோவும் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஹை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 3521 அப்படின்ற இந்த ஒரு ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு டிப்பு வந்து எடுத்துருக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் கண்டினியூஸாகவே வந்துட்டு ஸ்லோ ஃப்ளோ வந்து கம்மியாயிடுச்சு. நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அதுக்கப்புறம் தான் நம்மளும் வந்து இங்கே வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சில் தான் நம்ம வீடியோ பண்ணது, இதுக்கப்புறம் மேலே போகும்னு நான் அந்த இடத்துல வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் வந்து சிங்க் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா இங்கேருந்து சின்ன இதுலேருந்து ஆரம்பிச்சு அகைன் ஒரு பெரிய பம்ப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு டிப்பு நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு சும்மாவே அப்படியே மேலே கீழே மேலே கீழே இப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த இடத்துல இதே பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அகைன் பயங்கரமாக புல்லிஷ் ஆயிருக்கு, அகைன் ஒரு ரெட் கேண்டில், இங்கே நடந்த மாதிரியே இங்கேயும் ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படியே மூவ் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகைன் இந்த ஒரு ஆல் டைம் ஹை வந்து ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஓகேங்களா. பட் இது அக்யூரேட்டாக இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு நடுவில் நியூஸஸ் தான் மெயினாக ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. அது எதுக்கு பேஸ் பண்ணி வருதோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த டைம் ஃப்ரேமை பார்த்திங்கன்னா நான் வந்து 1 hour வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிங்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து அப் ட்ரெண்டில் தாங்க இருக்குது. ஸோ 1 hour பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட் மட்டும்தான் இப்போ வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் போனாலும் கண்டிப்பாக இங்கே ஏதாவது ஒரு இடத்துல ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும், ஷுவராக, சரிங்களா. ஸோ அந்த ரெட் கேண்டில் வச்சு தான் அடுத்து தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும், கீழே போக போதா மேலே போக போதா அப்படின்றது. அதாவது ஒரே அடியாக மேலே போகாது அவ்வளோ சீக்கிரத்தில், கொஞ்சம் கீழே பிரேக் எடுத்து மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி தான் போகலாம். ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி இப்படியே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து 10,000 அப்படின்ற இந்த ஒரு டார்கெட் நோக்கி தான் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. வேல்ஸ் எல்லாரோட டார்கெட்டுமே பார்த்திங்கன்னா இந்த 10,000ன்றது தான் வந்து வேல்ஸோட டார்கெட்டாகவே இருக்குது. அதனால் இதுக்கு வந்து புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்படியாவது கண்டினியூஸாக, சரிங்களா. ஏன்னா இது ரீச் பண்ணணும், அது ரீச் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜான ப்ராஃபிட். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இது இப்படி போகிறத விட இது வந்து இதான் இது வந்து வேல்ஸ் வந்து புல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் இதுவே வந்து இது இந்த இடத்துல வந்து இப்படி கொஞ்சம் மாறி இப்படி ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி மேலே வந்து 10K போயிச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, ஓரளவுக்கு வந்து இது வந்து சேஃப், சரிங்களா. ஸோ அடுத்து முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்தோம்னா ராபின் ஹுட்டில் லிஸ்ட் ஆகிறது தான். சப்போஸ் ராபின் ஹுட்டில் வந்து லிஸ்டிங் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா ஷிபு வந்து வேறு லெவல் ஒரு ஹியூஜான ப்ராஃபிட் வந்து எல்லாருக்கும் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ வச்சிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் அனலிசர் சொன்னபடி பார்த்திங்கன்னா ஒன்று சப்போஸ் இது கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஏரியா வந்து பம்ப் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ சப்போஸ் வந்துட்டு ராபின் ஹுட்டில் வந்து லிஸ்ட் ஆகாது அப்படின்ற ஒரு நியூஸ் வெளில வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது பார்ப்போம். ஸோ எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அதாவது அனாலிசிஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா கண்டிப்பாக இது வந்து கீழே போகும், பயங்கரமாக ஒரு கிராஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 3500 வரைக்கும் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு பார்த்திங்கன்னா மேஜரான ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கேயுமே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 3500 3300 ஸோ இந்த ஒரு ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திரும்பியும் மறுபடியும் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நம்ம இப்போ வந்து இந்த இடம் வச்சுக்கலாம். ஸோ இந்த டைம் ஃப்ரேமுக்கு வச்சுட்டு நான் வந்து காட்டுறேன், இப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வரும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மெல்ல 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 வந்து இப்படி வந்து மேலே போகலாம். கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன் வந்து இது ஃபாலோ பண்ணி அப்புறமா வந்துட்டு நம்ம இந்த 10K அப்படின்ற அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் மேஜராக பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த டாஜ் காயினை பற்றி. ஸோ இந்த டாஜ் காயினோட ஹைப் அப்படின்றது வேறு லெவலில் பண்ணாங்க. எலன் மாஸ்க்கோட சப்போர்ட் இருந்துச்சு அதுக்கு, அதனால் பார்த்திங்கன்னா அது வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா $1 அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்ட போயிட்டு அப்படியே சடனாக பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கிட்டத்தட்ட 12-11 இந்த ஒரு ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதே மாதிரி இதுக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய ஹைப்பு ப்ளஸ் வேல்ஸோடைய சப்போர்ட்லாம் வச்சு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு டாஜ் காயின் மாதிரி ஆகும் அப்படின்றத வந்து வெளில சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏற்றுக்கல. சப்போஸ் இது வந்து டாஜ் காயின் மாதிரி பார்த்திங்கன்னா கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு கிராஷ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து இந்த ஒரு இப்படி ஃபால் ஆகும், ஓகேங்களா. ஃபால் ஆகி வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி
வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் இது வந்து நடக்கக்கூடாது, அதுதான் நானும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் நடந்துச்சுன்னா இப்படி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எது வந்தாலும் இப்போதைக்கு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல முடியாது, எல்லாமே கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான். இது தாண்டி வேறு ஏதாவது அப்டேட் கிடச்சதுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய பேர் சசிகுமார். பாய்.